இந்த நேரத்துல எதுக்கு வந்த? அம்மா முழிச்சாங்கன்னா பிரச்சனை ஏறு, போயிடு. உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களா? திடீர்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, என்னால மறக்க முடியல. என்னாச்சு? என்ன உங்களுக்கு பிடிச்சு போச்சு, ஜாதகத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க. மாப்பிள்ள எப்படி இருக்கான்? நீ சொன்ன மாதிரி இல்ல, வேற மாதிரி இருக்கான். வேற மாதிரினா? சினிமா நடிகர் மாதிரி இருக்கான். டஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறான். கை நிறைய சம்பாதிக்கிறானா? உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? ஜாதகம் பொருந்துச்சுன்னா கல்யாணத்தை முடிச்சிருவாங்கல்ல? என்னது பிரிச்சு பாரு. அம்மாவோட கொலுசு ரொம்ப நாளாக பாதுகாத்து வச்சிருந்தேன். உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் ஆசாரிட்ட கொடுத்து பாலிஷ் போட்டு. உனக்கு தான் என் கல்யாண பரிசு, என்னை மறந்துட மாட்டியே. அங்க யாரும் நிக்கிறான் பாரு, உள்ள போயிடு. மொட்டையா போயிருவான், பணத்தை கொடுக்காம எந்திரிச்சு ஓடுறேன் பாரு. வடுகப்பட்டி மாணிக்கம் கூப்பிட்டேன், அவன் கூடையாவது போயிருக்கலாம். ஒண்ணுமே நடக்கடா, ஏன்டா என்ன இப்படி தோத்துறீ? ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம இப்படி கட்டி வச்சு அடிச்சீங்களா? இந்த வந்துட்டானா, அவகிட்ட ஆடி வாங்கி பாருங்கடா, அப்ப தெரியும் என்னன்னு. வாடி ரசாத்தி, தூக்கி போட்டு மிதி. எனக்கு ஒண்ணுனா என் பொண்டாட்டி விடுவாளாடா? இப்ப ஓடுறிய, திருட்டு பயல. அடுத்த வீட்டுல களவாண்டிருக்கே, உனக்கு அறிவு இருக்காடா? களவாங்க போயிலடி. வேற எதுக்கே போனே? நான் தாண்டி களவாங்க போனேன், தெரியாம களவாண்டுட்டி. இனிமே அந்த தப்பு செய்ய மாட்டேன்டி. இனிமே வீட்டு பக்கம் வந்த செருப்ப கட்டி அடிப்பேன். தூப்பு கட்ட பயல, வாத்த கோண வச்சிருக்கே, வச்சுக்கிறேன். இதுக்கே இந்த போல புழக்கிறாளே, அந்த காரியா வெட்டி கனகா மேட்டர் தெரிஞ்சிருந்துச்சுனா ஆத்தாடி. டே கணேசா, உன் ஐடியா ஒர்க் அவுட் ஆயிருச்சுரா. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான். எங்க போயிருவே? உண்மையிலேயே தாமர வீட்டுக்கு வந்த திருடை.